ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இணைய வழி மூலம் பாடம் கற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கும் மாணவ மாணவியலே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இயல் ஒன்று நயத்தகு நாகரிகம் என்ற தலைப்பில் எளிய நாட்டுப்புற பாடல்களின் ஓசை நயத்தினையும் அதில் பொதிந்துள்ள சமூக செய்திகளையும் புரிந்து கொள்ளுதல் இயல் ஒன்று கவிதை பேழை வயலும் வாழ்வோம் என்ற கவிதை பேழையை பார்க்கலாம் மாணவர்களே வயலும் வாழ்வோம் நாட்டுப்புற பாடல் ஓடையெல்லாம் தாண்டி போயிளங்கடி ஒன்றரை குழி நிலமும் பார்த்து ஏலே லங்கடி எழே லோ எல்லாம் வரைஞ்சு கட்டி ஏலே லங்கடி எழே லோ சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலே லங்கடி எழே நாத்தெல்லாம் பிடுங்க ஏலே ஏழு லங்கடி எழே லோ நன்றும் சேர்ந்து பிடிக்கிறாங்க ஏலே லங்கடி எழே ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுத்தா எழே லங்கடி ஓடி ஓடி நட்டோமையா எழே லங்கடி எழேலோ மடமடனு மடைவழியை எழே லங்கடி மண் குளிர தண்ணீர் பாயே எழே லங்கடி எழேலோ சாலு சாலா தாழ்விட்டு எழே நாலு நாளா வளருதம்மா ஏழு லங்கடி ஏழேலோ மணி போல பால் பிடித்து ஏழு லங்கடி ஏழேலோ மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏழு லங்கடி ஏழேலோ அறுப்பருக்க ஆளுக்கெல்லாம் ஏழு லங்கடி ஏழேலோ ஆள் பணம் கொடுத்து வாரா ஏழு லங்கடி ஏழேலோ சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழே லங்கடி எழேலோ சுறுசுறுப்பாய்க் கொண்டு போனார் ஏழே லங்கடி எழே லோ கிழக்கத்தி மாடல்லா ஏழே லங்கடி எழே லோ கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏழே லங்கடி கால் படவும் கதிரி புறா ஏழே லங்கடி கழழுதயா மணிமணியா ஏழே லங்கடி எழேலோ ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ ஒன்றரை குழி நிலமும் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ ஏலேலங்கடி ஏழே ஏலேலங்கடி ஏழேலோ எழே லங்கடி வயலும் வாழ்வும் என்ற கவிதை பேழையில் வயலும் என்ற சொல் ஐவகை நிலங்களில் ஒன்றான மருத நிலத்தினையும் வாழ்வும் என்ற சொல் மருத நில மக்களான உழவன் உலத்தியரையும் குறிக்கின்றது மருதநில மக்களின் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கக்கூடியது உழவுத் தொழிலாகும் அந்த உழவு தொழில் செய்யும் பொழுது அந்த மக்கள் பாடக்கூடிய பாடல்தான் அழகான நாட்டுப்புற பாடல் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமானவர்களே நாட்டுப்புற இலக்கியம் கதைகள் பாடல்கள் கதைப்பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் புராணங்கள் ஆகியவற்றை நாட்டுப்புற இலக்கியங்கள் என்று கூறுவோம் நாட்டுப்புற இலக்கியங்கள் பழமைக்கும் பழமையானவை பின்னர் புதுமைக்கும் புதுமையானவை இனிமை எளிமை எழுதப்படாதவை வாயில் பிறந்து செவியில் நிறைந்து உள்ளத்தில் பதியப்பட்டவை நாட்டுப்புற பாடல்கள் யாரால் எப்பொழுது பாடப்பட்டவை என்று எவராலும் அறுதியிட்டு கூற முடியாது எனவே வாய்மொழியாக பாடப்பட்டும் கேட்கப்பட்டும் வழி தொடர்ந்தது அதனால் நாட்டுப்புற இலக்கியத்தை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவர் இது ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம் என்றும் கூறுவர் நாட்டுப்புற பாடல்களுடைய வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாலாட்டு பாடல்கள் குழந்தைகள் பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் பக்தி பாடல்கள் தொழில் பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் என பிறந்தது முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய பாடல்களை நாட்டுப்புற இலக்கியங்களில் ஆறு வகையாக பிரிக்கப்பட்டு பாடப்படுகிறது நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய நாட்டுப்புற இலக்கியம் தொழில் பாடல்கள் வகையை சேர்ந்தது வேலை செய்யும் பொழுது பாடப்படுவது இதில் பல வகையான பாடல்கள் இருக்குது ஏழைலங்கடி பாட்டு தில்லாலங்கடி பாட்டு தெம்மாங்கு பாட்டு ஏற்ற பாட்டு வண்டிக்காரன் பாட்டு என பல வகையான பாடல்கள் உள்ளன நமக்கு ஏழைலங்கடி தொழில் பாடல் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது இப்பாடலுடைய நூல்வெளியை பார்க்கலாம் வாருங்கள் மாணவர்களே நூல்வெளி நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி எனும் நூலின் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உழவுத் தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது மாணவர்களே நாட்டுப்புற மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பொழுது வேலையின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்படக்கூடிய பாடல்கள் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதற்கு இன்னொரு பெயர் வாய்மொழி இலக்கியம் என்பதாகும் நாட்டுப்புற பாடல்கள் மலையருவி என்ற பெயரில் கி வா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் ஒன் மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வினாவா இருக்கும் குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே நுழையும் முன் பகுதியை பார்க்கலாம் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசிதீர்க்கும் தொழிலாகிய உழவுத் தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர்ப்பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவுத் தொழிலின் செயல்பாடுகளாகும் இவற்றை பற்றிய நாட்டுப்புறப்பாடல் ஒன்றை அறிவோம் மாணவர்களே உலகத்தில் பல வகையான தொழில்கள் நடக்கின்றன அதில் மிகவும் முதன்மையானது அதுவும் நமக்கு இருக்கக்கூடிய பசியை போக்கக்கூடியது இந்த உளவு தொழில் ஏனெனில் பசி வந்தால் பத்தும் பறக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா பசியோட எதையும் நம்ம எந்த முழுமையாக செய்ய முடியாது சரியா விருந்தோம்பல் அப்படிங்கிறது பசித்து வரக்கூடியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பண்பாடே நமக்கு உருவானது அப்ப பசியை தீர்க்கும் ஒரு அரு மருந்தாக இருக்கக்கூடியது உணவு ஒன்றே அந்த தொழிலை செய்யும் பொழுது பாடக்கூடிய ரொம்ப அழகான பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது கவிதை பள்ளி பார்க்கலாமா மாணவர்களே ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழை லங்கடி ஏழேலோ ஒன்றரை குழி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலோ சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏழே லங்கடி ஏழேலோ சேர்த்துக்குள்ள இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ ஒவ்வொரு வரைக்கும் இந்த ஏலேலங்கடி பின்பாட்டாக குழுவாக சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் ஓடையெல்லாம் தாண்டி போயினா மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெகு தொலைவு சென்று ஓடைக்கரை ஓரமாக ஒன்றரை கொழி நிலம் பார்த்து சரியா உழவு செய்வதற்காக நல்ல இடமாக தெரிவு செய்து அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நடவு செய்கிறதுக்காக தயாராகிறாங்க அப்போ சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சரியா இடுப்பில் சீலையை என்ன செய்கிறாங்க நல்லா மடித்து சொருகிக் கொண்டு சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க ஏன்னா சேற்றில் கால் வைக்கும்போது வந்து என்னது சேறு படியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க நன்றாக இடுப்பில் சொருகிக் கொள்கிறார்கள் நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏழை இலங்கடி ஏழை நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏழை இலங்கடி ஏழை ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுத்தான் ஏழை ஏலங்கடி ஏழேலோ ஓடி ஓடி நட்டோமையா ஏழே ஏளங்கடி ஏழேலோ ஒரு சாணுக்கு ஒரு பயிர் விதம் ஓடி ஓடி நட்டோமையா ஏன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பயிர் நடும்போது இயற்கை உரங்கள்லாம் வந்து இடும்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கிளை கிளைப்பயிர்கள் வரும் அப்படி குத்து பயிராக வந்து அதுலேருந்து நெல்மணிகள்லாம் வந்து எனது நிறைய வரக்கூடியதாக இருக்கும் அதனால் ஒரு சாணுக்கு ஒரு பயிர் வீதம் நட வேண்டும் அப்படி இந்த மாதிரி கணக்கு பண்ணி நாங்கள் வந்து என்னது ஓடி ஓடி நட்டோம் ஐயா மடமடனு மடை வழியே ஏழை இளங்கடி ஏழையிலோ மண்குளிர தண்ணீர் பாய ஏழை எலங்கடி ஏழேலோ மடை அப்படின்னா தண்ணீர் வரக்கூடிய வழி வயலுக்கு தேவையான தண்ணீர்லாம் வந்து என்னது அந்த மடை வழியாக எப்படி வருதான் மடமடனு இரட்டை கிழவையில் சரியா மட மடன்னு மழை வழியே மண்குளிர தண்ணீர் பாயை நல்லா தரை வந்து குளிரணும் சரியா ஏதோ தண்ணி பாய்ச்சிட்டு உடனே அது வடியக்கூடாது அந்த நாட்டு நடக்கூடிய வயல் என்னது தண்ணீர் இருக்க வேண்டும் மண்குளிர தண்ணீர் பாய சாலு சாலாக தாளு விட்டு ஏழை இலங்கடி ஏழையிலோ நாலு நாளாக வளருதம்மா ஏழை எலங்கடி ஏழையிலோ சால் அப்படின்னா அந்த நெற்பயிர்கள் சரியா ஒவ்வொன்றையும் அப்படி ஒவ்வொரு சால் சாலாக அது என்ன செய்யுது நல்லா தளிர்விட்டு வளருது நாலு நாளாக வளருதம்மா சரியா நாலு நாளாக வந்து என்ன செய்யுது குத்துப்பயிராக வளர்ந்து வருகிறதம்மா மணி போல பால் பிடித்து ஏழை இலங்கடி ஏழையிலோ மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏழை இலங்கடி ஏழையிலோ அந்த நெற்பயிரிலேருந்து நெல்மணிகள் வருகிறது அந்த பச்சிலம் நெல்மணிகளில் பார்த்தீங்கன்னா பால் போல் இருக்கும் அந்த நெல்மணிகள் முதல்ல உருவாக்கி வரும்போது எப்படி இருக்கும் அதை உடச்சி பார்த்தோம்னா பால் மாதிரி வரும் சரியாதான் மணி போல பால் பிடித்து சரியா அதை முற்றி வரும்போது நமக்கு நெல்மணி அந்த அரிசி கிடைக்கிறது பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதமாக ஏழை இளங்கடி ஏழைலோ அந்த இளம் தென்றல் காற்றிலையும் இந்த பயிர்கள் வரக்கூடியது அந்த மணிகள் வ உருவாகி அப்படியே வரக்கூடியதும் பார்ப்பதற்கு மனதை மயக்குவது போல் இருக்குதம்மா மனதை மயக்குகின்றதம்மா அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏழை எளங்கடி ஏழையிலோ ஆளு பணம் கொடுத்து வாராம் ஏழை எளங்கடி ஏழையிலோ நல்லபடியாக நாட்டு நட்டாச்சு நல்லபடியாக விளைஞ்சிருச்சு இப்போ அறுவடை தருணமாயிருச்சு அதை அறுப்பறுக்கிறதுக்காக என்ன செய்கிறோம் மக்கள் எல்லாருக்குமே சொல்லி அனுப்பியிருக்கோம் அவர்களுக்கு என்னது பணமும் கொடுத்து அனுப்பியிருக்கோம் சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழை எலங்கடி ஏழேலோ சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழை எலங்கடி ஏழேலோ சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏன்னா தலையில் வந்து என்ன செய்வாங்க சும்மாடை கட்டிப்பாங்க சரியா கருதை அறுக்கும்போதும் கட்டியிருப்பாங்க கருதை தலையில் சுமந்து வரும்போது என்ன செய்வாங்க அந்த சும்மாடை கட்டியிருப்பாங்க அதை தேர்ந்தெடுக்கணுமா ஏன்னா நம்ம கட்டும் போது நளி விழுந்துடக்கூடாது வேலை செய்யும்போது உழவன் உடம்புல பார்த்தீங்கன்னா வேர்வை வரும் அதெல்லாம் வந்து என்னது அந்த நூல் துணிகள் தான் அந்த வேர்வையெல்லாம் இழுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ தலையில் கட்டினா அது நிற்கணும் சரியா அப்போ அந்த துணியை வந்து என்ன செய்கிறாங்க சும்மாடையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழை எளங்கடி ஏழையிலோ கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏழை எளங்கடி ஏழேலோ சரியா எல்லாம் தலையில் சுமந்து கொண்டு போய் என்ன செய்கிறோம் கதிரெல்லாம் போட்டு அடிக்கிறோம் அப்போ கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய மாடெல்லாம் என்ன செய்யுது அந்த கதிரில் மிதித்து நெல்மணிகளாம் கொட்டுகிறது சரியா கீழே பார்த்து மிதிக்குதையா கால்படவும் கதிருப்பூரா ஏழை இலங்கடி ஏழேலோ களலுதையா மணிமணியா ஏழை இலங்கடி ஏழேலோ அந்த மாட்டினுடைய கால்கள் பட்டவுடன் என்ன ஆகுது நெல்மணிகள் எல்லாம் அப்படியே கொட்டுகிறது எங்களுடைய உழைப்பு இன்று நெல்மணிகளாக கொட்டி கிடைக்கின்றது என்று அந்த பெண்கள் பாடுகிறார்கள் சொல்லும் பொருளும் குழி நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி கழலுதல் உதிர்தல் இவைதான் சொல்லும் பொருளும் தெரிந்து தெளிவோம் பெட்டிச் செய்தியை பார்க்கலாம் அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளைக் கொண்டு மிதிக்கச் செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்ற ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கிறது அதாவது நெற்கதிர்களை அறுவடை செய்து களத்தில் அடிப்பர் ஒரு சில நெல்மணிகள் அந்த பயிரிலேயே இருக்கும் அதை என்ன செய்வாங்க மொத்தமாக மாட்டை விட்டு மிதிக்க விடுவர் அது மிதிக்கும் பொழுது என்னது அந்த நெல்மணிகளாம் மீதம் இருக்கக்கூடிய நெல்மணிகளாம் கீழே விழுந்துவிடும் இது மாதிரி மாடு கட்டி போரடித்தால் மாளாது சரியா ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறதுனால ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதிரி அப்படிங்கிற பாடலும் இருக்கின்றது இது விவசாயம் செய்யக்கூடிய மருத நிலத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையாகும் சங்ககாலம் தொட்டே நம்மக்கள் உழவு தொழிலை பெரிதாக மதித்து போற்றினர் நமக்கு உணவளிக்கக்கூடிய இந்த உழவுத் தொழிலை நாமும் என்று போற்றுவோம் பாராட்டுவோம் உழவு தொழிலில் நாமும் ஈடுபடுவோம் இதுவரை இணையத்தில் இணைந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியை தா சத்தியா நன்றி மாணவர்களே